அதிமுகவை சீண்டிய அண்ணாமலை, அண்ணாமலையை சீண்டிய அதிமுக, இவங்க ரெண்டு பேருடைய இந்த கருத்து இருக்கு பாத்தீங்களா. இந்த ரெண்டு கருத்துல எந்த கருத்து நியாயமான கருத்தா இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த முறை நம்முடைய அண்ணாமலை அவர்கள் இந்த டயர்ஸ்களை இன்டைரக்டா கிடையாதுங்க, டைரக்டாவே போட்டு பொலந்திருக்காரு. அதை பார்த்துட்டு நாம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துடன், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஏதரமை தேசியவாதிகளிடவருக்கும் வணக்கம். அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே நடக்கக்கூடிய அந்த சண்டையை பெற்றுதான் ட்விட்டர்ல நான் கண்டென்ட் பார்த்துட்டு இருக்கும்பொழுது அப்போ எனக்கு இந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று கண்ணில் பட்டது. இந்த ஸ்கிரீன்ஷாட் ஒன்று கண்ணில் பட்டது, இதை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே சுருன்னு ஏறிச்சு என் மண்டையில. இதை பாருங்க, தேஜா கூட்டணி ஆரம்பித்த போது, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆரம்பித்த போது, நீங்க ஸ்கூல் பாய் தம்பி அப்படிங்கிற மாதிரி இந்த தாத்தா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அண்ணாமலை பார்த்து சொல்லியிருக்காரு. அதாவது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கும் போது அண்ணாமலை ஒரு ஸ்கூல் பாய், அண்ணாமலை ஒரு ஸ்கூல் பாய் அப்படிங்கிற மாதிரி இந்த தாத்தா சொல்லிக்கிறாரு. இவரை பத்தி பேசலான்னு பார்த்தா இந்த தாத்தா யாருன்னே எனக்கு தெரியல. சத்தியமா எனக்கு இந்த தாத்தா யாருன்னே தெரியல, ஆனா அதிமுக காரர்னு மட்டும் எனக்கு தெரியுது. பேரு தெரிஞ்சாதான் இவர் யாரு, என்ன ஏது, இவர் இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான பதவிகள் இருந்திருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இவர் யாருன்னே எனக்கு தெரியாம நான் எப்படி பேசுவேன். அதுக்கப்புறமா இந்த ஒரு போட்டோவை எடுத்து கூகுள் லென்ஸ்ல போட்டு இந்த தாத்தா யாரு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, இந்த தாத்தா பேரு கே பி முனுசாமின்னு. அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான மூத்த தலைவர்களில் ஒருத்தர் தான் கே பி முனுசாமி அப்படிங்கிற இந்த ஒரு நபர். இவருக்கு கிட்டத்தட்ட 72 வயசாகுது, 71 வயசாகுது. இந்த தாத்தா யாருன்றத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த விஷயம், இந்த தாத்தா சொல்லிடுறாரு பார்த்தீங்களா, இதெல்லாம் எப்போ சொன்னாரு, எங்கே சொன்னாரு அப்படிங்கிறதையும் நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். அதை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். இங்கே சைடில் உங்களுக்கு ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட்லாம் போடுறேன், தாத்தா என்னென்னலாம் சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை பாருங்கள். தமிழகத்தில் பாஜக 39 இடங்களில் வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லி வருகிறார். தேர்தல் முடிந்த பிறகு தமிழக மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பது தெரியும். தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கள் வீடு என்று அண்ணாமலை பேசி வருகிறார். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கும் போது அவர் மாணவராக இருந்திருப்பார். வட மாநிலங்களில் மட்டுமே இருந்து வந்த பாஜகவை 1998 எம்பி தேர்தலின் போது தென் மாநிலத்திற்கு அழைத்து வந்து கூட்டணி வைத்தவர் ஜெயலலிதா. அப்போதைய பாஜக தலைவர் வாஜ்பாய், அத்வானி இரண்டு பேரையும் சென்னை மெரினா கடற்கரைக்கு அழைத்து வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை உருவாக்கியவர்களில் மிக முக்கியமான தலைவராக இருந்தவர் ஜெயலலிதா. தமிழருக்கான உரிமையை தர மறுத்ததாலா அவங்க மேல இருந்த அந்த குற்றச்சாட்டு, அவங்க மேல இருந்த அந்த வழக்குல பாஜக பெருசா உதவி பண்ணல, அதனாலதான் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வெளியே வந்தாங்க. ஆனா இங்க பாருங்க இவங்க எப்படி உருட்டுறாங்க. தமிழருக்கான உரிமையை தர மறுத்ததால் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்தே விலகினார். சிரிப்பா இல்ல இதை பார்க்கும்போது. தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற இந்த அமைப்பு நாங்கள் உருவாக்கி தந்தது என்பதை அண்ணாமலைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தன்னை முன்னிலைப்படுத்தி பாஜகவை பின்னுக்கு தள்ளியபடியே அண்ணாமலை பேசி வருகிறார். அவருக்கு அரசியல் வரலாறு தெரியவில்லை. வாஜ்பாய் தலைமையில் பாஜக இருந்தபோது மோடி ஒரு தொண்டராகவோ அல்லது ஒரு மாநில தலைவராகவோ இருந்திருப்பார். ஆனால் வாஜ்பாயை வாழ்த்தி பேசித்தானே மோடி இந்த இடத்திற்கு வந்திருக்க முடியும். ஆனால் அண்ணாமலையோ வாஜ்பாய் பற்றி பேசுவதே கிடையாது, மோடியை மட்டுமே புகழ்ந்து பேசி ஆதாயம் தேடிக்கொண்டிருக்கிறார். என்ன இது தற்குறித்தனமான பேச்சா இருக்கு? எனக்கு எனக்கு சத்தியமா எனக்கு புரியலங்க. வாஜ்பாய் அவர்கள் இப்ப இல்லை, வாஜ்பாய் அவர்கள் இல்லை, இறந்துட்டார் அவரு, ஓகேங்களா. வாஜ்பாய் அவர்கள் பவர்ல இருக்கும்போது, அவர் ஒரு போஸ்டிங்ல இருக்கும்போது, அவர் ஆக்டிவா இருக்கும்போது மோடி அவர்கள் மாநிலத்தினுடைய தலைவராகவோ இல்லைன்னா தொண்டராகவோ இருந்திருப்பாரு. அப்ப கண்டிப்பா வாஜ்பாய் அவர்களை பற்றி மோடி பேசியிருப்பாரு. ஆனா அண்ணாமலைய மோடியை பற்றி மட்டும் பேசுறாரு, வாஜ்பாயை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தற்குறித்தனமான ஒரு கேள்வியை கேட்கிறாரு. இது உண்மையிலே ரொம்ப ரொம்ப தவறானதுங்க. மோடியை பத்தி இவர் பேசல, அண்ணாமலை அவர்கள் மோடியை பற்றி பேசல, மோடியை முன்னிறுத்தல அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னா மோடி அவர்கள் இப்ப பிரதமரா இருக்காரு, அடுத்ததாகவும் அவர் தான் பிரதமரா வர போறாரு. அப்படி இருக்கும்பொழுது மோடியை பத்தி இவர் ஏன் பேசவே மாட்டேங்கிறாரு, இல்லாத தலைவர், இறந்து போன தலைவர் திரு வாஜ்பாய் அவர்களை பற்றி மட்டுமே ஏன் இவர் பேசுறாரு அப்படிங்க மாதிரி கேட்டிருந்தீங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா சுத்தமா சம்மந்தமே இல்லாம நீங்க ஏன் வாஜ்பாயை பத்தி மட்டும் பேசவே மாட்டேன்றீங்கோ அப்படி மாதிரி இவர் கேட்கறது பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு வருத்தமா தான் இருக்கு. 71 வயசாகுது, பழந்தின்னு கொட்ட போட்டவரு, பல அரசியல் ஜாம்பவான்களை பார்த்தவரு, அவரு ஏன் இப்படி
பேசுறாருன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இது முழுக்க முழுக்க அண்ணாமலை அவர்கள் மீது இருக்கக்கூடிய வன்மம் தான். அடுத்து பாருங்க, அத்துடன் பாஜகவின் மற்ற தலைவர்களையும் கலங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். யாரை கலங்கப்படுத்தினாருன்னு தெரியலப்பா. அண்ணாமலையை மோடி கட்டுப்படுத்த வேண்டும் என்றார். ஆமா, அண்ணாமலை அவர்களை மோடியை தான் கட்டுப்படுத்தணும். பின்ன நீங்களா கட்டுப்படுத்த முடியும்? நீங்களே பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்களுடைய பிடியில தான் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு மாநில கட்சி மட்டும்தான், பாஜக அப்படிங்கிறது ஒரு தேசிய கட்சி. மோடி அவர்கள் தான் பிரதமரா இருக்காரு, அவருக்குதான் எல்லா விதமான பவரும் இருக்கு, அவர் தான் என்ன கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஃபர்ஸ்ட் அதிமுகவும் பாஜகவும் சம்மந்தமே கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது அதிமுக சொல்றதை ஏன் அண்ணாமலை அவர்கள் கேட்கணும், ஃபர்ஸ்ட் ஏன் பாஜக கேட்கணும்? இப்படி சொல்றதே ரொம்ப ரொம்ப தவறானது. நம்ம தாத்தா என்ன சொல்லியிருந்தாரு, இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கும் பொழுது அண்ணாமலை ஒரு ஸ்கூல் பாயி, அண்ணாமலை ஒரு ஸ்கூல் பாயி, அண்ணாமலை ஸ்கூல் பாய் தான். தேசிய ஜனநாயக கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாகும் போது அண்ணாமலை ஸ்கூல் பாய் தான். நீங்க அதிமுக தான் இருந்தீங்க, அப்ப நீங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, ஹெலிகாப்டரை பார்த்துட்டு கும்பிடு போட்டுட்டு இருந்தீங்க, டயரை பார்த்துட்டு சாஷ்டாகமா கீழே விழுந்து கும்பிடு போட்டுட்டு இருந்தீங்க. நீங்களாம் இதை பத்திலாம் பேசலாமா சார்? இந்த லட்சணத்துல இருந்த ஒரு கட்சியுடைய மூத்த தலைவர் அண்ணாமலைகளை பற்றி பேசுறதுக்கு ஏதாச்சும் தகுதி இருக்குதா? அண்ட் அண்ணாமலையர்கள் மட்டும் சும்மா கிடையாதுங்க, அண்ணாமலையர்கள் தான் ஃபர்ஸ்ட் அதிமுக போட்டு புழக்க ஆரம்பிச்சாரு. அதனுடைய எஃபெக்ட் தான் இதை மாதிரி வயசானவங்களா அதிமுக கூட வயசானவங்களா இது மாதிரி அண்ணாமலையர்களை தாக்கி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ணாமலையர்கள் பேசின ஒரு நியூஸ் கார்டு இங்க சைட்ல போற தயவு பாருங்க. விபூதியை அழித்த பங்காளி கட்சி, யார் ஒருவன் உண்மையான இந்துவாக இருக்கிறானோ அவன் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் நண்பனாக இருப்பான். அதற்கு பிரதமர் மோடி ஒரு உதாரணம். இதுநாள் வரை திருநீர் வைத்து வந்த பங்காளி கட்சியை சேர்ந்த சில அரசியல் தலைவர்கள் சமீப நாட்களாக திருநீரை அழித்துவிட்டு வருகின்றனர். இப்படி போலி மதசார்பன்மையுடன் இருக்கும் தலைவர்கள் அந்த மதத்திற்கும் உண்மையாக இருக்க மாட்டார்கள், சிறுபான்மையினருக்கும் உண்மையாக இருக்க மாட்டார்கள். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சனம். இன்டைரக்டாலாம் கிடையாது, டைரக்டாவே இந்த டயர்ஸை போட்டு பொழந்துட்டாரு. இப்படி நம்மளை அண்ணாமலர்கள் பேசின இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இதனுடைய வீடியோ எனக்கு கிடைச்சுனா கண்டிப்பா நான் உங்களுக்கு இது கூடவே ஆட் பண்ணி போடுறேன். நான் இரண்டு விஷயத்திலே நம்புகின்றேன். யார் ஒருவன் உண்மையான ஹிந்துவாக இருக்கின்றானோ அவன் உண்மையான இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவருக்கும் நண்பனாக அந்த ஹிந்து இருக்கான். அதற்கு உதாரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். போலி மதச்சார்பின்மை, இப்ப பாருங்க, சில தமிழ்நாட்டில் சில அரசியல் தலைவர்கள் இதுவரைக்கும் திருநூறு வச்சுட்டு இருந்தாங்க, இப்ப திருநூறு அடிச்சு சில அரசியல் தலைவர்கள் வெளியே வந்துகிட்டு இருக்கிறாங்க. பங்காளி கட்சியில உங்களுக்கு தெரியும் அந்த போலி மதசார்பின்மை இருக்கிறவங்க அந்த மதத்துக்கும் உண்மையா இருக்க மாட்டாங்க, மைனாரிட்டி சகோதர சகோதரிகளுக்கு உண்மையாக இருக்க மாட்டார்கள் ஐயா. நாங்கள் சாமி விவேகானந்தாவுடைய இந்துத்துவாவை பின்பற்றக்கூடிய சகோதர சகோதரர்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். இந்த நாட்டிலே ஒவ்வொரு இஸ்லாமியரும் கிறிஸ்தவரும் நம்முடைய அன்பு சகோதர சகோதரி என்று நினைக்கக்கூடிய உள்ளம் எங்களுக்கு இருக்கிறது. இவர்களை போல ஓட்டுக்காக அவர்களை அடிமையாக வைக்கிறது பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே செய்யாது. இதை மாதிரிலாம் நம்முடைய அண்ணாமலையர்கள் அதிமுகவை ஓபனா போட்டு பொழந்தாருன்னா இந்த அதிமுக காரங்களுக்கு கோபம் வருமா வராதா? வரும், கண்டிப்பா வரும். அதனாலதான் இப்படி கதறிட்டு இருக்காங்க. கதறுங்க சார், நல்லா கதறுங்க, நீங்க கதறிட்டே இருங்க, அதுதான் எங்களுக்கும் தேவை. சோ அவ்வளவுதான் கைஸ் இன்னைக்கு கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். வந்தே.